Hello students, in the video la namba rational numbers standard 8 chapter 1 idhila enna irukku nu namba paaka porom mukhyama what is a rational number adu mattum illama exercise 1.1 new syllabus 2020 syllabus e inge explain panna porom okay a standard first subject numbers modhalla namba therinjikka vendathu enna na first number line la namba eppadi number natural number ஹோல் நம்பர் இண்டெக்ஸஸ் வந்து பிரிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்னிலருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே போய்கினே இருக்கும், பெரிய பெரிய நம்பர் வரைக்கும் போகும், அதுக்கு முடியவே இருக்காது. அதாவது ஒன்னிலருந்து ஆரம்பிக்கக்கூடிய எண்கள் அனைத்துமே நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜீரோலேருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் கண்டினியூவாக போகிற நம்பர்லாம் ஹோல் நம்பர், அதுக்கு டபுள்யூ நேச்சர் நம்பருக்கு என். சரி, அடுத்த பாயிண்ட்டு இன்டிஜர்ஸ் என்னென்னா ஜீரோ, இந்த லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படியே கண்டினியூவாக போக முடியவே இருக்காது. அப்போது எல்லா எண்களையும் இந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் எல்லா நம்பர்களையும் சேர்த்து ஒரு இன்டிஜர்ஸ் விட்டோம், ஓகேவா? இதுதான் நேச்சர் நம்பர். ஒன்லேருந்து ஆரம்பிக்கும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது ஹோல் நம்பர், மைனஸ்லேருந்து ப்ளஸ் அதாவது மைனஸ் ஒன் அதாவது மைனஸ்லேருந்து ஃபோர்த் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் அப்படியே போய்கினே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இண்டிஜர்ஸ், ஓகேவா? எல்லா நம்பரும் சேர்ந்தா இண்டிஜர்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது ரேஷன் நம்பர்ஸ். ரேஷன் நம்பர்ஸ் என்றால் என்ன, அது எங்கே இருக்கும்? இப்போது நம்ம ஒன் ஜீரோ பூஜ்ஜியம் ஒன் டூ இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டூ என நம்ம குறிச்சிடலாம், ஈஸியாக நமக்கு தெரியும், நம்ம குறிச்சிடலாம். ஆனால் இந்த ஜீரோலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு இப்படிப்பட்ட நம்பர் இடையிலக்குள்ளே இருக்கிற எண்களை குறிக்க வேண்டும் என்றால் எப்படி குறிக்கணும் நமக்கு தெரியாது, அது பேர் தான் ரேஷன் நம்பர்ஸ். ரேஷன் நம்பர்ஸ் என்றால் இந்த எண்களுக்குள்ள எண்கள் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த எண்களை நம்ம நடுவில் ஒரு ஒன்று கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதில் ரெண்டு கோடு போட்டிருக்கிறேன், இதில் ரெண்டு கோடு போட்டு. இப்போ நமக்கு ஜீரோலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு இதில் வந்து ரைட் சைடு ப்ளஸில் போகும், லெஃப்ட் சைடு வந்து மைனஸில் போகும். சரி, இப்போ இடையில் வந்து ஒரு ஒரு கோடு போட்டிருக்கிறல்ல, இப்போ இந்த எண்களை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஜீரோலேருந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஜீரோ ஒன்றுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கிறேன், அப்போ இந்த எண்ணை எப்படி குறிக்கிறது? அந்த எண்களுக்கு பேர் தான் கண்டுபிடிக்கிறது தான் ரேஷியல் நம்பர்ஸ். அதே மாதிரி இடையில் வந்து ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில் நிறைய நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு வந்து நம்ம ரேஷியல் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியல் நம்பர்ஸ் தான் அதனுடைய பேர் வந்து ரேஷியல் நம்பர்ஸ். என்ன மீனிங், இரண்டு எண்களுக்கு இடையில் இருக்கும் எண்களுக்கு தான் ரேஷியல் நம்பர்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் இப்போ ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு எப்படி பிரிக்குது? இந்த ஜீரோவையும் ஒன்றையும் பாதியாக பிரிக்குது, அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஒன்றையும் ரெண்டுக்கும் இடையில் ஒரு கோடு போட்டுருக்குறேன், அப்போ இந்த ஒன்றுக்கும் மேலே அதிகமாக இருக்குது, அதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோலேருந்து ஒன்று, ஒன்றுக்கு வந்து எப்படி இந்த ஜீரோவை தான் முன்னாடி கொடுக்கும், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் சொன்னோம், மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சொன்னோம். இப்போ இந்த சைடு வரும்போது ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி நம்ம குறிச்சிருக்கோம், ஓகேவா? இப்போ புரிஞ்சுனீங்களா? அப்போது இந்த லெஃப்ட் சைடில் போகிறதெல்லாம் நம்பர்ஸ் அதிகமாக அதிகமாகும், அதனுடைய மதிப்பானது குறைவாக இருக்கும். ரைட் சைடில் நம்பர் அதிகமாக அதிகமாகும் அதிகமாகவே இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த கருத்து வரும் நெக்ஸ்ட், ஓகேவா? இந்த ஜீரோ ஜீரோலேருந்து ஒன்று நம்ம ஒரே ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த ஒரு கோடு போட்டால் நாம் இந்த இரண்டு இடைகளுக்குள்ள பகுதி அந்த எண்களை நம்ம பாதியாக பிரிக்கிறோம், ஒரே ஒரு கோடு, ஒரு பகுதி இரண்டு பகுதி, இரண்டு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கிறோம், இதில் ஒரு பகுதியை நம்ம காட்டிக்கிறோம், அதனால் ஒன் பை டூ நம்ம சொல்கிறோம். இப்போது எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம். அப்போது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பரையும் எப்படி பிரிச்சிருக்கிறேன், இரண்டு இரண்டு பார்ட்டுகளாக பிரிச்சிருக்கிறேன். அப்போ இங்கே வரும்போது எத்தனை பார்ட் இருக்குது, ஒரு பார்ட்டு இரண்டு மூணாவது பார்ட்டில் புள்ளிச்சு, அப்போ
த்ரீ பை டூ. த்ரீ பை டூ எப்படி சொல்லலாம்? மிக்சர் ஃப்ராக்ஷனும் ஒன் பை டூன்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் அப்போது எப்படி பேசலாம்? ஒன் த்ரீ பை டூ டெசிமலில் சொல்லணும்னா 1.5 சொல்லலாம். இது வந்து ப்ளஸ்ஸை குறிக்கும். எப்போதுமே ரைட் சைடில் போதெல்லாம் ப்ளஸ்ஸை குறிக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் வரும்போது இங்கே எப்படி பண்ணலாம்? மைனஸ் 1/2 நம்ம சொல்லுவோம். மைனஸ் 1 அப்போது ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் நம்ம புள்ளி வச்சுருக்கோம், இங்கே காட்டியிருக்கிறோம். அதனால் 1/2 மைனஸ் 1/2 நம்ம சொல்லுவோம். இந்த சைடு வரும்போது மைனஸ் 3/2. ஏன்னா எல்லாமே நம்ம ரெண்டு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு இடைப்பட்ட எண்களையும் நம்ம எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம்? இரண்டு பார்ட்டில் பிரிச்சிருக்கிறோம். அப்போது ஒரு பார்ட்டு, ரெண்டு பார்ட்டு, மூணாவது பார்ட் நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போது மைனஸ் 3/2, 3/1 மைனஸ் 1/3 எப்படி பண்ணிக்கலாம்னா மைனஸ் 1/2 என்று படிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதாவது திருப்பி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம் இல்லையா, இதை தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதனுடைய வேல்யூ என்ன, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நம்ம எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்கிறோம்? ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட்டு, இதுலேருந்து இரண்டு பார்ட். அப்போ இந்த இரண்டு பார்ட்டுகளும் சேர்ந்தால் தான் ஒரு முழுமையான எண் கிடைக்கிறது. அப்போது எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்கிறோம்? ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கிறோம். அந்த ரெண்டு பார்ட்டில் ஒரே இங்கிருந்து ஒரே ஒரு புள்ளி வச்சு நடுவில் புள்ளி வச்சுக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு பார்ட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ 1/2 நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இப்போ புள்ளி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போது ஒவ்வொரு எண்களுக்கும் இடையே எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கிறேன்? இரண்டு இரண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறதா முக்கியமான பாயிண்ட்ஸ். இரண்டு இரண்டு பகுதிகளாக பிரிச்சிருக்கிறேன். அப்போ இரண்டு பகுதியாக பிரிச்சுட்டேன். அப்போ எங்கே புள்ளி வச்சுக்கிறாங்க? 1, 2, 3 த்ரீயில் புள்ளி வச்சு. அப்போ 3/2 நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லுவோம். மைனஸ் 1/2 ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். அப்போ மைனஸ் 1/2 சொல்லணும். இங்கே புள்ளி வச்சுருக்கனால மைனஸ் 3/2, 1, 2, 3 மைனஸ் 3/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே மைனஸ் 1/2 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அடுத்த இது வந்து மைனஸ் 19/5 என்றத இந்த எண் கோட்டில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு நம்பரை கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறாங்க, இதை எங்கே இருக்கும் அது ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு அது மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும். இது மைனஸாக இருந்தால் லெஃப்ட் சைடு, அப்போது ஜீரோ இருந்து இந்த சைடு தான் அந்த நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது கீழே 5 கொடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு நம்பரையும் 5-5 பகுதியாக பிரிக்கிறோம். நடுவில் 4 கோடு போட்டால் 5 பார்ட்டாக பிரிக்கலாம். பார்க்கலாம் நடுவில் 1, 2, 3, 4, 5 அப்போ 4 கோடு போட்டால் 5 பிரிஞ்சது. அப்போ இதுவும் 4 கோடு போட்டுக்கிறேன் 5 பிரிஞ்சது. இப்போ இதுவும் 4 கோடு போட்டுக்கிறேன் 5 பிரிஞ்சது. இங்கிருந்து மைனஸ் 3லேருந்து மைனஸ் 4 வரைக்கும் 4 கோடு போட்டுக்கிறேன் 5 பார்ட்டாக பிரிஞ்சு போகுது. அப்போது பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 பார்த்தீங்களா? அப்போது அந்த புள்ளி எங்கே இருக்குது? மைனஸில் இருக்குதுன்னா மைனஸ் 19/5 அப்படி குறிக்கலாம். அப்போது இந்த எண் எங்கே இருக்குது? மைனஸ் 3க்கும் மைனஸ் 4க்கும் நடு இந்த சைடு இருக்குது, நடுவில் இருக்குது நம்ம சொல்லணும். ஓகேவா? புரிச்சுனீங்களா? இப்போது மைனஸ் 15/4 இது ஒரு ரேஷன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இப்படி ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. எப்படி மாற்றுது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு மைனஸ் 15/4 நம்ம என்ன செய்யணும், மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிங்க. அப்போ மைனஸ் மைனஸ் மாறக்கூடாது, மைனஸ் வச்சுக்கிட்டு 3, 3/4. இப்போது மைனஸ் 15/4 மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்து 3, 3/4 ஆகுது. இப்போ இது மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கணும். இப்போ வெறும் இந்த 3/4 மட்டும் நம்ம டெசிமலாக மாற்றணும். 3/4 எப்படி டெசிமலாக மாற்றணும்? இந்த கீழே டினாமீட்டர் வந்து 4 இருக்கிறதுனால நம்ம 100 வர மாதிரி எந்த நம்பரால் பெருக்கணும், 25 பெருக்குன்னா 100 வரும். அப்போ டினாமீட்டர் 25 பெருக்குன்னா நியூமரேட்டர் 25 பெருக்குன்னா 75 by 100. அப்போது 75/100 டெசிமல் மாற்றணும், 0.75 வருது இல்லையா. அப்போ 0.75 அப்போ இந்த ஜீரோக்கு இதில் முழு நம்பர் 3 மைனஸ் 3.75. அப்போது மைனஸ் 15/4 டெசிமல் எழுதுனாங்க மைனஸ் 3.75 நம்ம. இப்போ நாங்கள் இப்போ சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து
எச்எஸ்எஸ் 1.1 இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மளம் நான் சொல்லி தந்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து மைனஸ் த்ரீக்கும் இந்த ப்ளஸ் த்ரீக்கும் நடு சம தூரத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது? ஜீரோ. அதேமாதிரி தான் மைனஸ் 8/3 ப்ளஸ் 8/3 சம தூரத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ இருக்குது. எந்த நம்பர் இருக்குது? ஜீரோ இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து மைனஸ் 15/25 போட்டுக்கிறாங்க. இங்கே 20/-32 போட்டுக்கிறாங்க, கமா போட்டுக்கிறாங்க. அடுத்தது நம்பர் வந்து -20/5/40 போட்டுக்கிறாங்க. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. அடுத்த நம்பர் வந்து மைனஸ் கீழே தான் வரணும், அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, இப்போ இந்த மூணு நம்பரையும் எழுதியிருக்கிறாங்க. -15/24, -20/32, -25/40 இந்த நம்பர் எல்லாமே நம்ம எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதாவது எந்த நம்பரால் ரெடியூஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ பண்ணு பார்த்தீங்கன்னா இது மூணால் ரெடியூஸ் ஆகுது. ரெண்டு நம்பரை வந்து மூணால் ரெடியூஸ் ஆகும். அப்போது 3 5 15, 3 8 24. அப்போ நம்ம இது இந்த நம்பரை வந்து நம்ம சுருக்காச்சு, ரெடியூஸ் பண்ணியாச்சு. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? -15/24, -5/8 எழுதலாம். அதே மாதிரி இந்த நம்பரையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி நாலால் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரையும் நாலால் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் மேலே ஒரு நம்பரையும் கீழே ஒரு நம்பரையும் ரெடியூஸ் பண்ணக்கூடாது, சேம் நம்பராக ரெடியூஸ் பண்ணும். நியூமரேட்டர் டினாமேட்டர் சேம் நம்பராக டிவைட் பண்ணணும். அதே வந்து தனித்தனியாக எழுதி வச்சுருக்கோம், புரியுதுக்காக எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? -15 -5/8 வருது. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணனா வருது நமக்கு 5 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். -25/40 5 ரெடியூஸ் பண்ணால் -5/8 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பரை 3 டிவைட் பண்ணிக்கிறோம், அடுத்த நம்பர் 4 டிவைட் பண்ணிக்கிறோம், அடுத்த நம்பரை 5 டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வரும். அப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? அதுக்கு அடுத்த நம்பரு 3 4 5 6 தான் இருக்கும். அப்போது நமக்கு இந்த -5/8 வந்து காமனாக இருக்குது. இந்த காமன் நம்பர் போட்டுட்டு அடுத்த நம்பர் எது? 3 4 5 6 எல்லாம் மல்டிப்ளை. அப்போது 30 -30/48 வருது. இப்போது இங்கே கேட்டுக்கிறாங்களே அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டுக்கிறாங்களே, அப்போது 30 -48. ஏன் இங்கே மைனஸ் கீழே போட்டுன்னா இங்கே ஜிக்ஸாக போடுக்கிறாங்க, மேலே போட்டுக்கிறாங்க, அடுத்து கீழே போட்டுக்கிறாங்க, மேலே போட்டுக்கிறாங்க, அடுத்து கீழே போட்டுக்கிறாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். இப்போது அதுக்கு இப்போ இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குற பொழுது நாம் இது எல்லாத்தையும் காமனாக எழுதிட்டு கண்டுபிடிச்சிட்டு நாம் எழுதுவோம். ஓகே? நெக்ஸ்ட் பார்ட் அடுத்தது வந்து 58/-78 கேட்டுக்கலாம். இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேட்டுக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னா நம்ம இந்த கொஸ்டின் எழுதிட்டு இந்த இரண்டு நம்பரை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எந்த நம்பரை டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டாவது தான் டிவைட் ஆகுது. அப்போ ரெண்டாவது டிவைட் ஆகுச்சுன்னா 58 ரெண்டாக டிவைட் பண்ணால் 29 வருது. 78 2 டிவைட் பண்ணால் 39 வருது. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் வேறு எந்த நம்பரும் நம்ம டிவைட் பண்ண முடியாது, சுருக்க முடியாது. ஓகேவா? அப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எது? இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதுதான், -29/39. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ கெட் தட் கிளாரிஃபைட். தேங்க்யூ.